கொரோனா பாதிக்கப்பட்ட வரலட்சுமிக்கு என்ன ஆட்சி வரலட்சுமி வெளியிட்ட வீடியோவால் அதிர்ச்சியாகிய ரசிகர்கள் பிரபல நடிகர் சரத்குமார் அவர்களின் முதல் மனைவிக்கு பிறந்தவர்தான் நடிகை வரலட்சுமி முதல் மனைவியுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக சரத்குமார் அவரை விவாகரத்து செய்தார் பின்னர் நடிகை ராதிகாவை காதலித்து இரண்டாவதாக திருமணம் செய்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் இவரது மகள் வரலட்சுமி தற்பொழுது சினிமா உலகை கலக்கி வரும் நடிகையாக விளம்பருகிறார் போடா போடி படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமாகியவர் வரலட்சுமி இந்த படத்தில் இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது இருப்பினும் சினிமா ரசிகர்களிடம் இவர் சென்றடையவில்லை பின்னர் இயக்குனர் பாலா இயக்கத்தில் தப்பட்டை படத்தில் நடித்து ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் கவனிக்க வைத்தார் தமிழ் மொழி மட்டுமல்லாமல் கன்னடம் மலையாளம் தெலுங்கு என பல மொழிகளில் பிஸியாக நடித்து வருகிறார் வரலட்சுமி சரத்குமார் இவர் அறிமுக படத்திற்கே சிறந்த அறிமுக நடிகை என இரண்டு விருதுகளை பெற்றுள்ளார் கதாநாயகி வேடமாக இருந்தாலும் சரி வில்லி கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி கதாநாயகர்களுக்கு சரிசமமாக அடித்து நொறுக்கி வருகிறார் இவர் சமந்தா நடிப்பில் வெளிவர இருக்கும் யசோதா படத்தில் நடித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து பல படங்களில் கமிட் ஆகி நடித்து வருகிறார் வரலட்சுமி தந்தையை எதிர்பார்க்காமல் தனது கடின உழைப்பால் இத்தகைய இடத்தை அடைந்துள்ளார் என்றால் மிகையாகாது மேலும் பல படங்களில் நடித்து வருகிறார் இவருக்கு அடுத்ததாக சமந்தாவின் நடிப்பில் உருவாகி இருக்கும் யசோதா படம் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நேற்று வரலட்சுமி தனக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக வீடியோ வெளியிட்டிருந்தார் மேலும் தன்னை சார்ந்தவர்களும் தனிமைப்படுத்திக் கொண்டு பரிசோதனை செய்து கொள்ளுமாறும் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது அவர் வெளியிட்டுள்ள வீடியோ அனைவரையும் குழப்பத்தில் அளித்தது அந்த வீடியோவில் தனிமைப்படுத்துதலில் இருக்கும் வரலட்சுமி அறைக்குள் பயங்கர சேட்டைகள் செய்து கட்டிலில் ஏறி குதித்துள்ளார் இதனை வீடியோவாக பதிவிட்டு தனிமைப்படுத்துதலில் தான் இதனை நாம் செய்கிறேன் என பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ ரசிகர்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன ஆட்சி வரலட்சுமிக்கு இப்படியெல்லாம் செய்கிறார் என கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்